ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். பவர் எலக்ட்ரானிக்ஸை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேனான் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்சிஆர் அண்ட் எஸ்சிஆரோட ப்ரொடக்ஷனை பற்றி படிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டேனான் மெத்தட்ஸில் ஒரு மெத்தட் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரிகரிங் சொல்லி படித்தோமா. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங்கில் பார்த்தோமா, கேட் ட்ரிகரிங் தானே. எதுக்கு என்ன பண்ணோம், ஏன்னா எஸ்சிஆர் நமக்கு வந்து செமி கண்ட்ரோல் சுவிட்சுன்னு பார்த்துருப்போம். செமி கண்ட்ரோல் சுவிட்சுனா ஆன் கண்டிஷனில் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆஃப் கண்டிஷனில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆன் கண்டிஷனில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் ட்ரிகரிங் மெத்தட். நம்ம எந்த டைமிங்கில் ட்ரிகர் பண்ணுறோமோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம், டேன் ஆனால் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்துருப்போமா. அப்படி ஆன் பண்ணுறது நம்ம கேட் பல்ஸை கொடுத்து ஆன் பண்ணியிருப்போம். ஸோ கேட் பல்ஸை கொடுக்காம வேறு என்னென்ன மெத்தடில் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பட் அட் ப்ரெசண்ட் எங்கேயும் இந்த கேட்டை தவிர வேறு எந்த மெத்தட்லையும் ஆன் பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கு என்னது, கேட்டில் பல்ஸை கொடுத்து அந்த ஜங்ஷன் ஜே டூவை பிரேக் பண்ணுறதா நமக்கு சேஃபான கண்டிஷன், ஓகேவா. ஸோ மெயின் பர்பஸ் நமக்கு என்ன நடக்கும், எஸ்சிஆரோட ஆப்ரேஷனில் மூணு பிளாக்கிங் மோடு பார்த்துருப்போம் அப்படி தானே. ஆப்ரேஷன் மோடில் ஃபார்வர்டு பிளாக்கிங் மோட், ரிவர்ஸ் பிளாக்கிங் மோட், ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோடுன்னு சொல்லியிருப்போம். ரிவர்ஸ் பிளாக்கிங் மோடில் நமக்கு ஜங்ஷன் ஜே ஒன்னும் ஜே த்ரீயும் ரிவர்ஸ் பயஸில் இருக்கும், ஜே டூ மட்டும் ஃபார்வர்டு பயஸில் இருக்கும். அங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டயோடு ரிவர்ஸ் பயஸில் என்ன இருக்கும், சேம் கண்டிஷன் தான், அங்கே நமக்கு எஸ்சிஆர் ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் பார்த்துருப்போம். ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் ஜங்ஷன் ஜே ஒன்னும் ஜே த்ரீ நமக்கு ஃபார்வர்டு பயஸ் ஆயிரும், ஜங்ஷன் ஜே டூ மட்டும் ரிவர்ஸ் பயஸாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ஃபார்வர்டு பிளாக்கிங் மோட்லேயே நம்மளோட எஸ்சிஆரை வச்சுக்கிட்டு அந்த ஜங்ஷன் ஜே டூவை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்வர்டு பயஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு சுவிட்ச் எஸ்சிஆர் ஆனது ஆன் கண்டிஷனுக்கு வந்துருமா. ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி மெத்தட்லையும் எஸ்சிஆர் ஆன் பண்ணலாம். பட் அந்த மாதிரி மெத்தடில் ஆன் பண்ணுறது சேஃபான மெத்தட் கிடையாது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் எப்படிலாம் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், எஸ்சிஆர் டேன் ஆன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னா, கேட் ட்ரிகரிங், டிவி பை டிடி ட்ரிகரிங், லைட் ட்ரிகரிங் அண்ட் டெம்பரேச்சர் ட்ரிகரிங். கேட் ட்ரிகரிங்னா என்னது, அதை நம்ம பார்த்துருப்போம் ஆப்ரேஷனில், ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் மோட்லே நம்ம தனி ஆப்ரேஷன் மோடாக பிரிச்சிருப்போம். ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோடு, அந்த ஃபார்வர்டு கண்டக்ஷன் மோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேஸ்ட் ஆன் இந்த கேட் ட்ரிகரிங் மெத்தட்ல தான். கேட் ட்ரிகர் என்ன படித்தோம்ல, நமக்கு ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம், கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம், கேட்டுக்கு தனியாக ஒரு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம். நம்ம கேட்டுக்கு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகும், ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ட்ரிகரிங் மெத்தட்னு சொல்லி தனியாக நிறைய டைப்ஸ்லாம் படித்தோம். ரெசிஸ்டன்ஸ் ட்ரிகரிங், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங். அந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ட்ரிகரிங்லே ஹாஃப் வேவ்னு படிச்சிருப்போம், ஃபுல் வேன்னு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் யூஜிடி ட்ரிகரிங்னு படித்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவி பை டிடி ட்ரிகரிங். இந்த டிவி பை டிடி ட்ரிகரிங்னா என்னென்னா, நம்ம ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடு பார்த்தோம்ல எஸ்சிஆரோட ஆப்ரேஷனில், ஜங்ஷன் ஜே ஒன்னும் ஜே த்ரீயும் ஃபார்வர்டு பயஸ் ஆயிடுது, ஜே டூ மட்டும் ரிவர்ஸ் பயஸாக இருக்குன்னு சொன்னோமா. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த ஃபார்வர்டு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக ஜங்ஷன் ஜே டூவும் பிரேக் ஆகும். இல்லை நமக்கு என்னென்ன லேயர் இருக்கும், எஸ்சிஆரோட லேயர்லாம் ஆகுறதா, பிஎன்பிஎன் நாலு லேயர் இருக்கும், ஜே ஒன் ஜே டூ ஜே த்ரீன்னு மூணு ஜங்ஷன் பார்த்துருப்போம். ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடுக்கு ஏன் வச்சுக்குவாங்க, ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் ஆனோடுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம், கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருப்போம், நம்மளோட இடையில இருக்க கேட் மேல் ஓப்பனில் இருக்கும். ஸோ நிறைய சப்ளை அப்ளை பண்ணும்போது ஜங்ஷன் ஜே ஒன் டாப் லேயர் பிஎன்ல இருக்குல்ல அது நமக்கு பிரேக் ஆயிரும், பாட்டமில் இருக்க பிஎனும் பிரேக் ஆயிரும், சென்ட்ரல் லேயர் மட்டும் தான் பிரேக் ஆகாமல் இருக்கும் ஜங்ஷன் ஜே டூ. அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபார்வர்டு வோல்டேஜை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த லேயரோட வித் இந்த டிப்ளிஷன் லேயர் குறைஞ்சிட்டே வரும்ல ஜங்ஷன் ஜே டூ, ஒரு பர்டிகுலர் டைமிங் போய் நம்ம வோல்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜங்ஷன் ஜே டூவும் பிரேக் ஆகும். எப்போ நம்ம கேட்டுக்கு சப்ளைவே கொடுக்காமல் எஸ்சிஆர் ஆன் பண்ணுற மெத்தட், அதை தான் என்ன சொல்லுவோம்னா டிவி பை டிடி ட்ரிகரிங். டிவி பை டிடி என்னது, ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் வோல்டேஜ் தானே, வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எதை பொறுத்து, டைமை பொறுத்து. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம கேட்டுக்கு சப்ளைவே கொடுக்காம ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடிலே நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எஸ்சிஆரை ஆன் பண்ண வைக்கிறோம், ஓகேவா. ஸோ அப்படி ஆன் பண்ண வைக்கிறது நமக்கு சேஃபான ஆப்ரேஷன் கிடையாது. எஸ்சிஆர் என்ன ஆகலாம், எந்த டைமிங்லாம் நமக்கு டேமேஜ் ஆகலாம், ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் ஆனது எஸ்சிஆரோட ரேட்டட் வோல்டேஜோட அதிகமாக என்ன ஆயிரும், நமக்கு எஸ்சிஆர் ஆனது டேமேஜ் ஆயிரும், ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, எஸ்சிஆரை ஆன் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட் ட்ரிகரிங். லைட் ட்ரிகரிங்னா என்ன பண்ணுவோம்னா, லைட்டை யூஸ் பண்ணி ஜங்ஷன் ஜே டூவை பிரேக் பண்ண வைக்கிறது, ஓகேவா. நம்மளோட மெயின் எய்ம் என்ன, ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் ஜே ஒன்னும் ஜே த்ரீயும் பிரேக் ஆயிடுது, அந்த ஜே டூவை பிரேக் பண்ண வைக்கிறது தான் இந்த மாதிரி நாலு மெத்தடை கொண்டு வரும். லைட் ட்ரிகரிங் எது, லைட்டை யூஸ் பண்ணுவோம். லைட்டில் என்ன இருக்கும், நமக்கு ஃபோட்டான்ஸ் இருக்கும்ல,
அந்த ஃபோட்டான்ஸ் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜங்ஷன் ஜே டூ பக்கத்தில் அந்த லைட்டை வந்து அப்ளை பண்ணுவோம், லைட் சோர்ஸை. லைட் சோர்ஸை அப்ளை பண்ணும்போது ஜங்ஷன் ஜே டூ ஆனது அந்த லைட் சோர்ஸ்லேருந்து ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணி நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரானும் பாசிட்டிவ் சார்ஜான ப்ரோட்டானும் ஜங்ஷன் ஜே டூவை கிராஸ் பண்ணுது. லைட்டை அப்ளை பண்ணும்போது எப்படி அந்த ரெண்டு ஆட்டம்ஸ் ஜங்ஷனை கிராஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம்ல? நீங்கள் சோலார் பேனல் படிச்சிருப்பீங்க இல்லையா, சோலார் பேனலோட ஒர்க்கிங் அங்கே எதாவது நடக்கும். சூரியன்லேருந்து வர ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணி தானே எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் கதையும். லைட்ரிக்கில் என்ன பண்ணுறோம், ஜங்ஷன் ஜே டூ பக்கத்தில் நம்ம லைட் சோர்ஸை அப்ளை பண்ணுறோம். லைட் சோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஜங்ஷன் ஜே டூ ஆனது ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் என்ன பண்ணுது, ஜே டூலேருந்து ஜங்ஷன் ஜே ஒன்று ஜே த்ரீக்கு மாறுது. ஸோ நமக்கு ஜங்ஷன் ஜே டூ பிரேக் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைட்டை யூஸ் பண்ணியும் எஸ்சிஆரை நம்ம என்ன பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இந்த மெத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஆன் பண்ணுறதில்ல. எதனால் ஆன் பண்ணுறதுன்னா, நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் சோர்ஸை ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது. அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன பண்ணிடலாம், கேட் ட்ரிகரிங்கை யூஸ் பண்ணிடலாம். அனதர் மெத்தட் என்னன்னா டெம்பரேச்சர் ட்ரிகரிங். டெம்பரேச்சர் ட்ரிகரிங் என்ன பண்ணுறோம், ஜங்ஷன் ஜே டூ இடத்துல அதிக அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது என்னாகும், அந்த ஜங்ஷன் ஜே டூவில் டிப்ளிஷன் லேயர் வித்து இருக்கும் இல்லையா, வித்து என்னாகும் குறையும் இல்லை. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஜங்ஷன் லேயரோட வித்து குறையும் போது என்னாகுது, நமக்கு ஜே டூ ஆனது பிரேக் ஆயிரும், எஸ்சிஆர் ஆனது நமக்கு ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் என்ன பண்ணலாம், எஸ்சிஆரை ஆன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் என்னது, எஸ்சிஆர் டேன் ஆன் மெத்தட்ஸ். நாலு மெத்தட் இருக்குது, கேட் ட்ரிகரிங், டிவி பை டிடி ட்ரிகரிங், லைட் ட்ரிகரிங், டெம்பரேச்சர் ட்ரிகரிங். கேட் ட்ரிகரிங்னா கேட்டுக்கு நம்ம பல்ஸை கொடுத்து எஸ்சிஆர் ஆன் பண்ண வைக்கிறது. டிவி பை டிடி ட்ரிகரிங்னா ஃபார்வர்டு வோல்டேஜை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது. லைட் ட்ரிகரிங்னா லைட் சோர்ஸை ஜங்ஷன் ஜே டூவில் அப்ளை பண்ணி ஆன் பண்ண வைக்கிறோம். டெம்பரேச்சர் ட்ரிகரிங்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், ஜே டூவில் அப்ளை பண்ணி ஜங்ஷன் ஜே டூவை பிரேக் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது என்னது, கேட் ட்ரிகரிங்னா எல்லாருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் மூணு மெத்தரும் எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணல. இதுதான் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேன் ஆன் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் எஸ்சிஆர். எஸ்சிஆரை வந்து நம்ம எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், எதுக்காண்டி ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்சிஆர் நம்ம என்ன சொன்னோம், ஒரு சுவிட்ச் அப்படின்னு சொன்னோமா, அந்த சுவிட்சை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா பக்கமும் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம்ல. நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்னது, ஹை பவர் ஹை கரண்ட் ஹை ரேட்டிங் அப்ளிகேஷன் தானே. இங்கே என்ன பண்ணும், இதாவது சுவிட்சில் ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னா, இல்லை நம்ம லோடு சைடோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சைடு ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சுன்னா உடனே அந்த சுவிட்சுக்கு அஃபெக்ட் ஆகும். சுவிட்ச் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்டையர் சிஸ்டமே நமக்கு என்னாகும், பாதிப்படையும். அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம எஸ்சிஆரை வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் ஃபஸ்ட்டு, எதெல்லாம் ஃபால்ட் நடக்கலாம், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாமா. ஸோ எஸ்சிஆர்னாலே ஃபஸ்ட்டு என்னது, ஹை பவர் ரேட்டிங்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல என்ன இருக்க போகுது, வோல்டேஜ் கரண்ட் இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டியான இடத்துல பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் மெயின் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஃபேன் ரெகுலேட்டராக இருக்கட்டும், மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மேஜர் பார்ட்டாக ப்ளே பண்ணுறது என்னவாக இருக்குது, நம்மளோட பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்குது. ஸோ நமக்கு லோடு செய்கிற எந்த விதமான ஒரு ஃபால்ட் நடந்தாலும் எஸ்சிஆர் ஆனது எந்த விதமான அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், எஸ்சிஆரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இதிலெலாம் இருந்து நம்மளோட எஸ்சிஆரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம்னா டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன், டிவி பை டிடி ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், கேட் ப்ரொடக்ஷன், ஹீட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்லேருந்து எஸ்சிஆரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்லேருந்து எஸ்சிஆரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ஓவர் கரண்ட் வந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், கேட் எஸ்சிஆர் டெர்மினல் கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட் டெர்மினல் தனியாக ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அதுலேருந்து எஸ்சிஆரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன்று எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வச்சு பார்ப்போம். எதனால் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, டிஐ பை டிடியாக இருக்கட்டும், டிவி பை டிடியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி உருவாகுது, இதில் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன். டிஐ பை டிடினா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம், சடனாக என்ன ஆகுறது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டிஐ பை டிடின்னு சொல்லியிருப்போமா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ எக்ஸாம்பிள் நீ என்ன பார்த்துக்க, ஒரு 1 மில்லி செகண்டில் நம்ம இப்போ ஆன் பண்ணுறோன்னா கரண்ட் வந்து ஃபஸ்ட் இனிஷியல் ஜீரோ இருக்குல்ல, நீ எஸ்சிஆர் ஆன் பண்ணுற மெத்தடே எடுத்துக்க. இனிஷியலாக ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் இருக்குது, ஜங்ஷன் ஜேட்டும் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. நம்ம கேட்டுக்கு சப்ளை கொடுத்த உடனே கேட்டு வழியாகவும் கரண்ட் போகுது அப்படி தானே. ஸோ கேட் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், ஆனோடு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், ரெண்டு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுதா. ஸோ ரெண்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இனிஷியலாக 0 மில்லி செகண்டில் நமக்கு எஸ்சிஆரில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை. 1 மில்லி செகண்ட் எடுத்தால் இமீடியட்டாக ஆயிடுது கரண்ட், நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதை தான் என்ன சொல்கிறோம், லேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்னு சொல்கிறேன். எப்போ நீ கேட்டுக்கு சப்ளை கொடுக்குறியோ, சப்ளை கொடுத்த உடனே நமக்கு லேயர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது அப்படி தானே. ஸோ நம்ம சார்ஜ் கேரியர்னு சொல்லலாமா, கரண்ட் சொல்கிறத சார்ஜ் கேரியர் தானே மூவ் ஆகுது. ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு நமக்கு சார்ஜ் கேரியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த சார்ஜ் கேரியரோட மூவ்மெண்ட்டை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இனிஷியலாக நார்மல் ஸ்டேஜில் இருக்குது,
திடீர்னு நமக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகுது, அதிக அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் மூவ் ஆகுதுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல நமக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல, அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மூவ் ஆகும் போது அந்த சார்ஜோட எனர்ஜியை நமக்கு அதை சுற்றி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், அந்த எனர்ஜி எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக வர எனர்ஜினால என்ன ஆகுது, அந்த லேயருக்குள்ளே பிஎன்பிஎன் லேயருக்குள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆக என்ன ஆகலாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் இன்னும் நமக்கு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது தான் டிஐ பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எதனாலன்னு ஃபஸ்ட்டு புரியுதா, இனிஷியலாக நமக்கு எஸ்சிஆரில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை, நம்ம எப்போ கேட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ ஸோ கேட்டில் போகிற கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது, ஆனோலேருந்து கேத்தோட ஃப்ளோ ஆகுது. டயக்ராமெல்லாம் போட்டு கட்டால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் எஸ்சிஆர் பார்த்துருப்பீங்க, பிஎன்பிஎன் லேயரு, மேலே ஆனோடு, கீழே கேத்தோடு, சென்டர் உள்ள பி லேயர்லேருந்து கேட்டு. எப்போ நம்ம கேட்டுக்கு சப்ளை அப்ளை பண்ணுறோமோ ஸோ கேட்லேருந்து கேத்தோடுக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? ஸோ இதை நம்ம ஐஜி அப்படின்னு பார்த்துருப்போமா, கேட்லேருந்து கேத்தோட ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கேட்டு கொடுத்தாலே எஸ்சிஆர் ஆன் ஆயிரும். ஸோ ஆனோடு டு கேத்தோட ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, இது ஐஏன்னு வச்சுக்கலாமா? ஸோ இனிஷியலாக ஜீரோ ஆம்பியர் கரண்ட் இருக்குது. எப்போ நம்ம கேட்டு கொடுக்குறோமோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இதை தான் என்ன சொல்கிறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் டிஐ பை டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதிக அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம இந்த டிஐ பை டிடியை தடுக்கணும். ஸோ இந்த டிஐ பை டிடினா எதோட ரிலேட் பண்ணலாம், இண்டக்டரோட ரிலேட் பண்ணலாமா? இண்டக்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா, இண்டக்டரோட வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்னது, விஇஸ் ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. இங்கே தான் நமக்கு டிஐ பை டிடிங்க டேம் வருது. நம்ம மெயின் ஏம் என்னென்னா இந்த டிஐ பை டிடியை கட் பண்ணணும். ஸோ இந்த டிஐ பை டிடி எதோட ரிலேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும், எந்த ஒரு எலமெண்ட்டோட நமக்கு டிஐ பை டிடி ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தா இண்டக்டரோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இண்டக்டரில் வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், விஇஸ் ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடியாக இருக்கும். இதுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம எல்லை மட்டும் எடுக்கலாமா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் டிவைட் பை டிஐ பை டிடி. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டிஐ பை டிடியை ப்ரொடக்ட் பண்ணணும்னா இந்த எஸ்சிஆரோட சீரீஸாக ஒரு இண்டக்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எஸ்சிஆர் நம்ம இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்குன்னா எஸ்சிஆருக்கு சீரீஸாக ஒரு இண்டக்டரை கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த இண்டக்டரோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணுறது தான் எல்எஸ் ஈக்குவல் டு விஎஸ் டிவைட் பை டிஐ பை டிடி. ஓகேவா? ஸோ டிஐ பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டை நம்ம தடுக்கிறதுக்கு இண்டக்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் முடிஞ்சுதா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிவி பை டிடி ப்ரொடக்ஷனா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் எப்போ வருது, எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம ட்ரிகரிங் மெத்தடில் ஒரு மெத்தட் சொன்னோம்னா டிவி பை டிடி ட்ரிகரிங் சொல்லிட்டு, அதாவது கேட்டுக்கு நம்ம பல்ஸை அப்ளை பண்ணாமல் ஆனோடக்கும் கேத்தோடுக்கும் அப்ளை பண்ணுற வோல்டேஜை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணால் எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகும்னு சொன்னோம்னா. ஸோ இந்த மாதிரி இதே சடனாக நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜை கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம ஃபார்வர்டு பிளாக்கிங் மோடில் என்ன நடக்கும், நாலு லேயர் பார்த்துருப்போம் அப்படி தானே. ஸோ ஜங்ஷன் ஜே ஒன், ஜே டூ, ஜே த்ரீன்னு பார்த்துருப்போம். ஸோ ஜே ஒன் நமக்கு என்ன ஆயிரும், ஃபார்வர்டு பயஸாக மாறிடும். ஜே டூ மட்டும்தானே இருக்குது, ஜே டூ இந்த சைடு நமக்கு ஜே த்ரீயும் ஃபார்வர்ட் பயஸாக மாறி இருக்கும். நம்ம ஜே டூவை பிரேக் பண்ணுறது தான் இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜே டூவை பார்த்தா என்ன ஆகுது, பிரேக் ஆகாமல் இருக்குன்னா இது உனக்கு லுக்க லைக் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கா, ஏன்னா இந்த சைடு ஜங்ஷன் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு, இதுவும் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குமா, ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும், ஒரு சைடு நமக்கு நெகட்டிவ் சார்ஜ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஜங்ஷன் ஜே டூவானது ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த என்னவா இருக்கும், எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டர் என்ன பண்ணாது, டஸ் நாட் அலோ சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜா. இப்போ நம்ம கேட்டுக்கு சப்ளை கொடுக்கும் போது இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன ஆகாது, இமீடியட்டாக சேஞ்ச் ஆகாது, டக்குன்னு என்ன ஆகுது, நமக்கு பிரேக் ஆகாது. ஸோ அப்படி பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு எஸ்சிஆர் நமக்கு அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதை நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும். அதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்காண்டி மீனிங் புரியுதா, டிவி பை டிடி ப்ரொடக்ஷன்னா நம்ம டிவி பை டிடி ட்ரிகரிங்கில் ஜங்ஷன் ஜே டூ மட்டும் பிளாக்கிங் மோடில் இருந்திருக்கும். அப்போ ஜங்ஷன் ஜே டூ மட்டும் பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி தெரியும். ஏன்னா ஜே ஒன் நமக்கு ஃபார்வர்ட் பைஸாக மாறிடுச்சு, ஜே த்ரீயும் ஃபார்வர்ட் பைஸாக மாறிடுச்சு, ஜே டூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் நமக்கு சார்ஜ் ஆகிருக்கும், அதில் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம அந்த எஸ்சிஆர் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த சார்ஜ் ஆனது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், இனிஷியல் என்ன ஆகக்கூடாது, அப்போ அப்போ கெப்பாசிட்டர் வந்த மாதிரி கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆகாமல் நம்ம தடுக்கணும். அதை தான் என்ன பண்ணுறோம், டிவி பை டிடி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டிஐ பை டிடி ப்ரொடக்ஷனுக்கு அந்த டைம் எங்கே வருதுன்னு யோசிச்சோமா, அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு யோசிக்கலாமா, டிவி பை டிடிங்கிறது எந்த டைமில் வரும், கெப்பாசிட்டரில் வருமா? ஸோ என்ன பண்ணலாம், ஒரு கெப்பாசிட்டரை நம்ம எஸ்சிஆருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இங்கே கண்டுபிடிக்கலாம். கரண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஐ இஸ் ஈக்குவல் டு டி கியூ பை டிடியா, கியூக்கு ஃபார்ம்லாம் என்ன சார்ஜுக்கு, சி இன்ட்டு விஆ. இதில் என்ன பண்ணுறோம், சிஏ வர்சஸ் டிஏ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் விஏ டிஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஏ மட்டும் வெளில எடுத்துக்கலாமா, சி கான்ஸ்டன்ட் டைம், விஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவி பை டிடி. நெக்ஸ்ட் விஏ வெளில எடுத்துட்டு சிஏ பொறுத்து பண்ணால் டிசி பை டிடி. நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது நமக்கு ஜீரோ ஆயிரும். ஐசி ஈக்குவல் டு சி டிவி பை டிடி. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே டிவி பை டிடி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டரை எப்படி ஆட் பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம இண்டக்டரை என்ன பண்ணோம், எஸ்சிஆருக்கு சீரீஸாக ஆட் பண்ணோம். ஓகேவா? எதுக்காண்டி சீரீஸாக ஆட் பண்ணோம், நம்ம கரண்ட்டை தான் கண்ட்ரோல், டிஐ பை டிடியை தான் நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறோம். கரண்ட் எப்போதுமே சீரீஸ் எலமெண்ட், அப்படி தானே? வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேரலல்னு சொல்லுவோம். கரண்ட் த்ரூ தி எலமெண்ட், வோல்டேஜ் அக்ராஸ் தி எலமெண்ட் தானே பார்த்துருப்போம். ஸோ கரண்ட் த்ரூ தி எலமெண்ட்னால இண்டக்டரை சீரீஸாக ஆட் பண்ணியிருக்கோம், வோல்டேஜ் அக்ராஸ் தி எலமெண்ட்னால கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு, ஆர்எஸ்ன்னு போட்டிருக்கோம்ல, இது எதுக்கு? ஸோ என்ன ஆகுது, இந்த சுவிட்சை நம்ம க்ளோஸ் பண்ணால் அந்த டைமே நமக்கு என்ன ஆகும், எஸ்சிஆர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடில் இருக்கும்போது இங்கே நம்ம கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். அப்படி தானே? எப்போ நமக்கு எஸ்சிஆர் ஆன் பண்ணிட்டோமோ இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும். அப்போ கெப்பாசிட்டர் என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆக ஒரு பாத்திரம் தேடும்ல. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா கெப்பாசிட்டர் ஆனது இந்த எஸ்சிஆர் வழியாக நமக்கு என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ்சிஆர் என்ன ஆகும், இன்னும் நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பழையபடி டிஐ பை டிடி ப்ரொடக்ஷனில் மட்டுமே விட்டுரும். ஸோ நம்ம டிவி பை டிடி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடைசியில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் என்ன பண்ணுறோம், அந்த டிஸ்சார்ஜ் பாத்தில் வர கரண்ட்டை தடுக்கிறதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்குன்னு புரியுதா? ஸோ டிவி பை டிடி ப்ரொடக்ஷன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்து அந்த காம்பினேஷனை நம்மளோட எஸ்சிஆருக்கு பேரலாக கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்னப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஸ்னப்பர் சர்க்கியூட்னா என்னென்னு புரியுதா, நம்ம டிஏ பை டிடி ப்ரொடக்ஷனில் எஸ்சிஆருக்கு பேரலெலாம் ஒரு கெப்பாசிட்டரையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணி அது எஸ்சிஆருக்கு பேரலாக இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் என்னென்னா ஸ்னப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரெண்டு விதமான ப்ரொடக்ஷன் பார்த்துட்டோமா, டிஏ பை டிடி ப்ரொடக்ஷன், டிவி பை டிடி ப்ரொடக்ஷன். இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம எஸ்சிஆரில் பண்ணியிருப்போம். இன்னும் மீதி இருக்க ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் என்னது, ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன், அதே சேமிக்காது தான் இங்கே. ஓவர் கரண்ட்னா இன்கேஸ் ஏதாவது நமக்கு சுவிட்சு வந்து எஸ்சிஆர் ஃபால்ட் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல, அந்த டைமில் நமக்கு ஓவர் கரண்ட் ஆகுது. அந்த ஓவர் கரண்ட்லேருந்து நம்ம எஸ்சிஆரோட ப்ரொடக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஃபியூஸை கனெக்ட் பண்ணுறோம். ஃபியூஸோ சர்க்கியூட் பிரேக்கரோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூஸ் என்ன பண்ணும், நார்மல் ரேட்டிங்கை விட அதிகமாக ரேட்டிங்கில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது ஃபியூஸ் மெல்ட் ஆகி சர்க்கியூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும்ல. நார்மலாக வீடுகளில் ஃபியூஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம், நம்ம ஓவர் கரண்ட்லேருந்து எஸ்சிஆரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஃபியூஸை யூஸ் பண்ணுறோம். ஓவர் வோல்டேஜ் எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற லோடு சைடு எங்கேயாவது ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்னா ஓவர் கரண்ட் வரும், ஓப்பன் சர்க்கியூட் ஃபால்ட்னா ஓவர் வோல்டேஜ் ஆகும்ல. அதுலேயும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்றோம். ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், வோல்டேஜ் ட்ராப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வரும்போது அந்த வோல்டேஜ் ஆனது அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ட்ராப் ஆஃப் போயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட் ப்ரொடக்ஷன். நம்ம கேட் டெர்மினலை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேட்டை என்ன வரலாம், ஓவர் வோல்டேஜ் வரலாம், ஓவர் கரண்ட் வரலாம். இந்த ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்டில் நமக்கு என்ன நடக்கும், ஓவர் கரண்ட் வந்துச்சுன்னா நம்ம சொன்ன டைமிங்கில் இல்லாமல் இஷ்டத்துக்கு என்ன ஆயிரும், நமக்கு ஏசிஆர் ஆனால் ஆன் ஆயிரும். நம்ம இந்த டைமிங்கில் ஆன் பண்ணுன்னு சொல்லி டைமிங் செட் பண்ணி வச்சுருப்போம், அதை விட கரண்ட் அதிகமாகிச்சுன்னா இமீடியட்டாக ஏசிஆர் ஆனால் ஆன் ஆயிரும்ல. ஓகேவா? ஸோ ஓவர் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த ஜங்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஜங்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு அதுவும் நமக்கு என்ன ஆயிரும், ஜங்ஷன் ஜே டூ பிரேக் ஆகி கண்டக்ஷன் மோடுக்கு வந்துடும். ஸோ கேட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுனாலும் எஸ்சிஆர் ஆனது இமீடியட்டாக ஆன் ஆயிரும், ஓவர் கரண்ட் வந்துச்சுனாலும் ஆன் ஆயிரும். இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எஸ்சிஆரை ப்ரொடக்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஓவர் வோல்டேஜை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஜெனர் டயோடை யூஸ் பண்ணுறோம். ஜெனர் டயோட் என்னது, வாட்ஸ் அனதர் நேம் ஆஃப் ஜெனர் டயோட், ஜெனர் டயோட் ஆக்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு பார்த்துருப்போம். அப்படி தானே, நம்ம எந்த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நம்ம கேட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ரேட்டிங்கில் உள்ள ஜெனர் டயரை வாங்கி நம்ம கேட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டா அதை விட வோல்டேஜ் அதிகமாச்சா என்ன ஆகும், ஜெனோடை அன்சைட் போகாது இல்லையா? ஏன்னா ஜெனோடைனாலே கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்படி தானே, அதோட அவுட்புட்டில் நமக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் போயிட்டு இருக்கும். அந்த வோல்டேஜஸ் தான் எஸ்சிஆர் ஆனது ஆன் கண்டிஷனுக்கு போகும். ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம், ஓவர் வோல்டேஜ்லேருந்து எஸ்சிஆரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஜெனர் டயோடை யூஸ் பண்ணுறோம், ஓவர் கரண்ட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுவே நமக்கு ட்ராப் வந்துடும். ஓகேவா? ஹீட் ப்ரொடக்ஷன், அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுனாலும் அந்த ஹீட்டால் எஸ்சிஆர் என்ன ஆகலாம், அஃபெக்ட் ஆகலாம். அந்த ஹீட்லேயும் தருவதற்காண்டி ஹீட் சிங்கை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக ஒரு எஸ்சிஆரில் எல்லா ப்ரொடக்ஷன்ஸையும் ஆட் பண்ணி மொத்தமாக காட்டிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன் பார்த்தோமா. டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருப்போம், இங்கே தான் நமக்கு எஸ்சிஆர் இருக்குது. இது ஆனோடு கேத்தோடு கேட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. மேலே ஆனோடு பாசிட்டிவ் டெர்மினல், கீழே கேத்தோடு நமக்கு நெகட்டிவ் டெர்மினல். ஓகேவா? ஸோ டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன்னா இண்டக்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ண அப்படி தானே. ஸோ இந்த இருக்குது இண்டக்டர் ஆனது டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன் சீரீஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிவி பை டிடி ப்ரொடக்ஷன் பார்த்தோமா. டிவி பை டிடி ப்ரொடக்ஷனில் ஸ்னப்பர் சர்க்கியூட் கொடுத்துருப்போமா. ஸ்னப்பர் சர்க்கியூட் என்னவாக இருக்கும், ஒரு கெப்பாசிட்டன்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கும். அந்த சீரீஸ் காம்பினேஷன் ஆனது எஸ்சிஆருக்கு பேரலாக இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஸ்னப்பர் சர்க்கியூட்னு காட்டியிருக்கோமா. ஸ்னப்பர் சர்க்கியூட் கொடுத்து பாக்ஸில் மொத்தமாக காட்டியிருக்கோமா. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு, டியூரிங் கெப்பாசிட்டன்ஸ் டிஸ்சார்ஜிங் டைமிங்கில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா இந்த கெப்பாசிட்டியில் உள்ள டிஸ்சார்ஜ் கரண்ட் ஆனது எஸ்சிஆர் வழியாக ஃப்ளோ ஆகும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ டிஏ பை டிடி முடிஞ்சு, டிவி பை டிடி முடிஞ்சு, நெக்ஸ்ட் ஓவர் கரண்ட்டா, ஓவர் கரண்ட்டுக்கு ஃபியூஸு சர்க்கியூட் பிரேக்கர் கொடுப்போமா. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி சிபினா சர்க்கியூட் பிரேக்கர், எஃப்ஏசிஎல்எஃப்னா ஃபாஸ்ட் ஆக்டிங் கரண்ட் லிமிட்டிங் ஃபியூஸ். ஓகேவா? ஃபியூஸை யூஸ் பண்ணுறோம், சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் சொன்னமா, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷனுக்கு வேரிஸ் கரண்ட் போயிருக்குமா, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அது வழியாக வோல்டேஜ் ட்ராப்பை ஏற்படுத்திக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எங்கெல்லாம் வோல்டேஜை யூஸ் பண்ணுறோமோ அந்த காம்பினேஷன் எல்லாமே நமக்கு பேரலல் காம்பினேஷனாக இருக்கும். எங்கெல்லாம் கரண்ட்டில் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே சீரீஸ் காம்பினேஷன் இருக்கும். அதை தெளிவாக ஏன் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கேட் ப்ரொடக்ஷன் வந்தோமா, கேட் ப்ரொடக்ஷனுக்கு கேட்லேருந்து ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்டா, ஓவர் கரண்ட்டுக்கு என்ன பண்ணோம், ரெசிஸ்டன்ஸா. ஸோ சீரீஸ் காம்பினேஷனில் கொடுத்துட்டோமா. ஓவர் வோல்டேஜுக்கு ஜெனர் டயோடா, வோல்டேஜினால பேரல் காம்பினேஷனில் கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஆர் ஒன் அண்ட் சி ஒன் எதுக்கு, நம்ம ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசணும். எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு எலமெண்ட் ஆர் ஒன் அண்ட் சி ஒன் இருக்குல்ல, இந்த ரெண்டு காம்பினேஷன் எதுக்கு, என்ன சொல்லியிருப்போம், நமக்கு கேட்டில் கரெக்டான டைமிங்கில் மட்டும்தான் நமக்கு கேட் சப்ளை ட்ரிகரிங் கரண்ட் ஃப்ளோ ஆகணும். இன்கேஸ் அதாவது ஹார்மானிக்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஹார்மானிக்ஸாலையும் நமக்கு என்னாகலாம், எஸ்சிஆர் ஆனது ஆன் ஆகலாம். ஸோ இந்த ஆர் ஒன் அண்ட் சி ஒன் ஆனது அந்த ஹார்மானிக்ஸை ஃபில்டர் பண்ணதுக்கு, ஸோ ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஆர்சி ஃபில்டர்னு பார்த்துருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன்றும் கெப்பாசிட்டன் சி ஒன்றும் ஆக்ட் லாக்ஸை ஃபில்டர் ஹார்மானிக்ஸை நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன பார்த்துருப்போம், ஹீட் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்போமா. ஹீட் ப்ரொடக்ஷனுக்கு ஹீட் சிங்கே கொடுத்தோன்னு சொன்னால் அப்படி தானே. இந்த ஹீட் சிங் எங்கே இருக்கு, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. எஸ்சிஆரோட ஆனோட் சைடு ஒரு டெர்மினல் மாதிரி கொடுத்துருப்போம். நீ டேரெக்டாக எஸ்சிஆரை பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும், மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியல, அதுதான் என்னது ஹீட் சிங்க். ஓகேவா? எல்லா ப்ரொடக்ஷனையும் கொடுத்துட்டோமா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எஸ்சிஆரோட டிஃப்ரெண்ட் டேன் ஆன் மெத்தட் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். டேன் ஆன்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ட்ரிகரிங் ஹீட் கேட் ட்ரிகரிங், டிவி பை டிடி ட்ரிகரிங், லைட் ட்ரிகரிங் அண்ட் டெம்பரேச்சர் ட்ரிகரிங். இதில் நம்ம எல்லா பக்கம் யூஸ் பண்ணுறது என்னது, கேட் ட்ரிகரிங்கை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னென்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், டிஐ பை டிடி ப்ரொடக்ஷன். டிஐ பை டிடிக்கு இண்டக்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிவி பை டிடி ப்ரொடக்ஷனுக்கு ஸ்னப்பர் சர்க்கியூட்டு ஆரையும் சியையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணி எஸ்சிஆருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓவர் கரண்ட்னா சர்க்கியூட் பிரேக்கர் ஆர் ஃபியூஸு, ஓவர் வோல்டேஜ்னா வேரிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட் ப்ரொடக்ஷன், கேட்டில் ஓவர் வோல்டேஜ்னா ஜெனர் டயோடு, ஓவர் கரண்ட்னா ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஆர்சி காம்பினேஷன் பேரலாக இருக்கும். ஓகேவா? ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹீட் சிங்கை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ.